என் பேர் லுத்ஃபுதீன். நான் டைரக்டர் தனப்பள்ளி இயக்குன பரந்து செல்லவாவில் நான் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம், ஸ்பெஷலான படம். கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேனேன்றதுக்காக கிடையாது, பட் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வேற எங்கேயும் கிடச்சிருக்குமான்னு தெரியல, அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, நரேல் கேங் இருக்காங்க, ரெண்டு ஹீரோயின்ஸ். அண்ட் காமெடிக்கு வந்து சதீஷ் கருணாகரன் அண்ட் ஆர்ஜே பாலாஜி அந்த பயங்கரமான ஒரு காமெடி ட்ரையோ கூட இருக்காங்க. ஒரு ஒரு சீனுமே நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் ஃபுல்லாக சிங்கப்பூரில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு 50 டேஸ் அங்கேயே தங்கி ஷூட் பண்ணோம். அண்டு ஒரு சிங்கப்பூர் வந்து மற்றவங்க காமிக்கிற மாதிரி காமிக்கல, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆத்தென்டிக்காக சிங்கப்பூர்னால் இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி நாங்கள் காமிச்சிருக்கோம். அண்டு இது வந்து தமிழில் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு 120 ரூபாயிலேயே சிங்கப்பூரை சுற்றி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சைவம் முடிச்சு நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ நிறைய ஸ்டோரிஸ் வந்து நான் கேட்டுட்ருந்தேன். அப்போ வந்து தனபால் சாரும் ப்ரொடியூசர் அருமை சந்திரனும் சார் தான் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க என்ன சைவமில் என்னோடய இதை பார்த்துருக்காங்க. ஸோ அது நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து, இல்லை நீங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த அந்த மெயின் கேரக்டர் சம்பத்ன்ற கேரக்டருக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் ஆவீங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸோ ஸ்கிரிப்டு கொடுத்து படித்தேன், ஸ்கிரிப்டை படித்தேன். அண்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த சப்ஜெக்ட். அண்ட் ஸோ அதான் தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷும் இருக்காங்க. எந்த ஒரு ஹீரோயினும் வந்து ட்ரை பண்ணாத ரோல்ஸ் தான் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாடர்ன் கேர்ள் வந்து மாடர்ன் ஆட்டிடியூடோடு நடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இது ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஐஸ்வர்யா வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் எல்லோரும் எப்படி அதை ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றத. அண்டு ஆமாம், அவங்களோட ஒர்க் பண்ண கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா வந்து லைக் ஏதாச்சும் எனக்கு ஏன்னா இது இதுக்கெலாம் புதுசுனால வந்து இப்போ ஏதாச்சும் டவுட் நான் போய் அவங்கக்கிட்ட கேட்பேன். அவங்களும் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணலாமே இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அந்த மாதிரி. அண்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன், நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பரந்து செல்லவா வந்து ஒரு ஒரு மற்ற ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நானும் இதில் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன தான் வந்து ஒரு 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 ஆக்டரோட பயனாக இருந்தாலும் நீங்கள் திரும்பி இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிற்கணும்னா வந்து அது அல்டிமேட்லி அது என் கையில் தான் இருக்குது. அதான் ஆக்சுவலி நான் வந்து ஒரு 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 ஆக்டர் ஆகிறது வந்து பிளானே இல்லை. அது வந்து நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் தான். அது சைவமில் தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆகினேன். அது கூட ஒரு பை சான்ஸ் தான் நடந்தது அந்த விஷயம். ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா வந்து தானு சார் இன்வைட் பண்ணாங்க பார்க்குறதுக்கு. எனக்கும் அது நானும் அப்போ தான் அவரோட தான் சேர்ந்து நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் படத்தை. ஸோ வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு 50 டேஸ் ஷூட் பண்ணோம், நிறைய கஷ்டங்களோட ஷூட் பண்ணோம். ஸோ படம் எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் வந்து அதான் எப்படி வந்திருக்குமோன்னு படம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி தானு சார் தான் கூட பார்த்தேன். ஸோ ஒரு ஒரு இன்னொரு அவுட் சைடர் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணாத ஒரு அவுட் சைடரோட பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு எப்படி இருக்குன்னு சரி தெரிஞ்சுக்கலான்னு நான் வந்து இருந்தேன். ஸோ இன்டர்வெல் டைமில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு 5 மினிட் பிரேக் தான் இருந்துச்சு. தானு சார் வந்து அப்போவே ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தேன், ஆனால் எதுவும் சொல்லலை. அவர் வந்து இல்லை இல்லை இன்டர்வெல்லாம் வந்து வானா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஷோ ரன் பண்ணோம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து தானு சார் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா அவருக்கு அவரால் நம்பவே முடியல. இந்த படம் வந்து 50 நாளில் இவ்வளோ கிராண்டாக வந்து ஷூட் பண்ணியிருக்குன்றது வந்து அந்த ஒரு விஷயம் அவரால் நம்பவே இல்லை. ஏன்னா படம் விஷுவல்ஸ்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து பிரபாகர் அண்ட் சந்தோஷன்னு சொல்லி தான் வந்து கேமராமேன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ படம்லாம் விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் எனிவேஸ், ஸோ தானு சார் கூட என்னை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து என்னை வந்து என்னை பாராட்டிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், நீ வந்து அப்படியே அப்படியே கண்ணிலே நிற்கிறப்பா அப்படின்னு வந்து எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார் என்னை படம் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கும்போது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து இப்போது இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் லீடாக நடிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பயப்பட்டு இருந்தேன். இது வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் நான். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, ஏன் அது வந்து எனக்கே தெரில ஏன் அப்படி இதுவாக இருந்தேன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அப்பா தான் சொன்னார், நீ வந்து ஒரு ஆக்டர், நீ வந்து நீ இந்த ஹீரோன்லாம் நினச்சிக்காத,
இது ஒரு ஒரு ஆக்டர், நீ ஒரு ஒரு உனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அது நீ அதை வந்து நல்லா போர்ட்ரே பண்ணும், அதுதான் உன்னோட வேலை, அதை மட்டும் நீ ஒழுங்காக பண்ணிட்டோன்னு. ஸோ அப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஓகே எனக்கு ஒரு அவர் அப்போவே சொல்லும் போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இது பூஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி டான்ஸ் கிளாஸஸ் நான் வந்து போனதே கிடையாது. இது படத்துலேயும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டான்ஸ் சீக்வன்சஸ் வந்து மிட் நைட்க்கு அப்புறம் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப டயரிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த நம்ம ஊர் சிங்காரி பாட்டு இருக்கு, ரஜினி சாரோட பாட்டு, அந்த பாட்டில் வந்து நாங்கள் இந்த படத்தில் இருக்குது, அப்படியே நாங்கள் ஒரிஜினல் சாங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த அதே சமயத்தில் வந்து அந்த 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 பேரோட அந்த அந்த பாட்டோட அந்த பேரை கூட காப்பாற்றுன்ற விஷயம் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி டான்ஸ் ஆடுன்னு வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து ஏன்னா ஒரே அலைச்சல் அந்த இதுவாகலாம் இருந்துச்சு. பட் அல்டிமேட்லி வந்து ட்ரெய்லரில் கூட வந்திருக்கும், அந்த ஒரு சின்ன ஒரு பிட் வந்திருக்கும் அந்த டான்ஸ் சீக்வன்சஸ். ஸோ நிறைய பேர் பார்த்து எங்கடா டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னெலாம் கேட்டாங்க. ஆக்சுவலி உண்மையில் பார்த்தோன்னா எனக்கு வந்து டான்ஸ் ஆட வந்து சுத்தமாக தெரியாது, பட் நல்லா வந்திருக்கு அந்த இது. ஸோ அதில் சந்தோஷம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மினிமல் க்ரூவோட இவ்வளோ இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வைப்ரண்ட்டான ஒரு பிக்சரைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம இப்போ நம்ம ஊரில் ஷூட் பண்ணுறது வந்து அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ சிங்கப்பூருக்குன்ற வேறு ஒரு ஏஸ்தெட்டிக்ஸோடு தான் அவங்க மைண்ட் செட்டோடு தான் அவங்க ஷூட் பண்ண முடியும். ஸோ வந்து அது வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் அந்த படம் வந்து ரொம்ப பயங்கர கிராண்டியராகலாம் இருக்காது. சிங்கப்பூர் வந்து நிஜமாக ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போனால் எப்படி இருக்குமோ அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க சிங்கப்பூரை. எங்கள் அப்பா டைரக்ஷனில் நடிக்கணுன்றது ஆசை தான் எனக்கு, தெரியல. ஆனால் அவர் டைரக்ட் பண்ண அவர் எப்பயுமே ஒரு ஒரு கதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் வந்து யாருமே மைண்டில் வந்து இவருங்களை வச்சு தான் பண்ணணும்னு அவருக்கு இது இல்லை. ஸோ என்னை கேட்டார் நீ இது பண்ணுவியான்னு. ஆனால் இந்த கேரக்டரே ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர். வந்து சும்மாவே வந்து லைக் வீட்டில் அப்பா வேணால் ஓகே, பட் ஆனால் லைக் ஒர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் அப்பாவோடலாம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு நர்வஸாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரியல எப்படி இது பண்ணோன்னா என்னென்னு பார்க்கலாம். எங்கள் செட்ஸே வந்து ரொம்ப குவையட்டாக தான் இருக்கும், ஏன்னா மெயினாக அவருனால தான். அவர் வந்து என்ன தேவையோ வந்து அதை மட்டும் கரெக்டாக சொல்லி கரெக்டாக வேலையை வாங்கிடுறாங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் கூட அவங்க வந்து ப்ரொடியூசர் அருமைச்சந்திரன் வந்து இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் தான். ஸோ வந்து அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்டு யா இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தம். அண்ட் இந்த படம் வந்து December 9th வந்து வெளியாகுது எல்லா திரையரங்கத்துலேயும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சிங்கப்பூர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் தான் பார்க்கணும்.